கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் நெடுஞ்சாலை துறையினரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த சாலை மறியல் யார் தலைமையில் நடக்குது, என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு இந்த சாலை மறியல் நடத்தப்படுது? சென்னை கன்னியாகுமரி தொழில் தட சாலையின் ஒரு பகுதிதான் மடப்பட்டு கடலூர் சாலை. இந்த மடப்பட்டு கடலூர் சாலையில் 38.5 கிலோமீட்டருக்கு சாலை போடும் பணி நடைபெறுகிறது. இது ஆரம்பத்தில் 4 வழி சாலையாக தொடங்கப்பட்டது, ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக இது 2 வழி சாலையாக மாற்றப்பட்டது. ஆனால் இந்த 2 வழி சாலை கூட நெல்லிக்குப்பம் பகுதியில் வரும்போது 1 வழி சாலைக்காக மாறிவிட்டது. காரணம், ஆக்கிரமிப்புகளை அகற்றாமலும் அங்கிருக்கும் கடைகளை வந்து அகற்றாமலும் இந்த பணி நடைபெறுவதாகும். இதனால் எந்தவிதமான பயனும் இல்லை. இந்த பணியினால் போக்குவரத்துக்கு தான் பாதிப்பு இருக்குது என தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 முறை சாலை மறியல் என்பது நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் போது அங்கிருக்கும் அனைத்து கட்சி மற்றும் வியாபாரி சங்கங்கள் அங்கிருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் 7 மீட்டர் அளவு அகலத்திற்கு சாலை அமைத்தால் தொடர்ந்து விபத்து ஏற்படும், அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று தொடர்ந்து வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இன்று வந்து இதே கோரிக்கை வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு வந்தவர்களை காவல்துறை முன்கூட்டியே கைது செய்து விட்டார்கள். பாதி பேரை கைது செய்து மீதி பேரை விட்ட காரணத்தினால் அவர்கள் காவல்துறை எதிர்த்து ஒரு போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். காவல்துறை ஏன் முன்கூட்டியே கைது செய்ய வேண்டும், நாங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக போராட்டம் பண்ணுகிறோம், இதை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து வியாபாரிகள் சங்கமும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக வியாபாரி சங்க ராமலிங்கம் நம்மளுக்கு இந்த சாலையில் என்ன பிரச்சனை இருக்குதுங்க, இந்த சாலை உங்களுக்கு போதுமானதா இல்லையா? இந்த சாலை நிச்சயமாக பத்தாது. நாங்கள் ஆர்டிஏல 2019 கேட்டோம், 14.5 மீட்டரில் ரோடு போட்டு கொடுக்குறோம், 4 வழி சாலை 2 வழி சாலையாக மாற்றி 14.5 மீட்டர் ரோடு அகலம் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை வரவில்லை. பல பிரச்சனைகளை போராடியும் கடைசியாக வந்து கடந்த வாரம் ஆர்டிஓ அவர்கள் முன்னால் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, அனைத்து கட்சி கூட்டம் போயிருந்தோம். அப்போ வந்து சரி இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேட்டாங்க. ஆர்டிஓவே சொன்ன அட்வைஸ், நாங்கள் அந்தந்த பத்திரத்தை எடுப்போம், அந்த பத்திர அளவீடுன்படி அது ரோடில் வந்தாலும் நீங்க ஒத்துக்கணும், உள்ள வந்தாலும் நாங்கள் அளந்து எடுத்துருவோம் சொன்னாரு. ஆனா இதுவரை நடைமுறைக்கு வரல. ஆனா ஆர்டிஓ சொன்னது நடைமுறைக்கு வராதால திரும்ப ஒரு போராட்டம். மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் திரு ராஜாராம் அவர்கள் எங்களை அழைத்து பேசினார். அப்போதும் அவர் அதே பதிலை சொல்லி இருக்கிறார், ஒரு வாரம் எடுக்கொடுங்கள், நாங்கள் சரியாக அந்தந்த பத்திரத்தை அளவீடு செய்து முறையாக எடுத்து கொடுக்கிறோம் என்று கூறியுள்ளார்கள். இருந்தாலும் அதற்குரிய பணிகள் இதுவரை நடைபெறவில்லை, அதுதான் எங்களுக்கு மிகவும் வேதனையாக உள்ளது. எனவே மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் ஆர்டிஓ அவர்களும் கூறிய கூற்றின்படி உடனடியாக அந்த பத்திரங்களை எடுத்து அளவீடு செய்து முறையான சாலையை அமைத்துக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த சாலை என்பது 4 வழி சாலையாக தொடங்கப்பட்டது, அதன் பிறகு சில பல்வேறு காரணங்களுக்காக 2 வழி சாலையாக மாறியது. ஆனால் இந்த 2 வழி சாலை கூட தற்போது ஒரு குறுகலான சாலையாக தான் நீங்கள் பார்க்கலாம். 2 பேர்கள் வந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த சாலை அடைத்து விடும் அளவிற்கு இந்த சாலை ஆக்கிரமிப்பு காரணமாக மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கிறது. இதை கண்டித்து தான் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு வந்தவர்களை முன்கூட்டியே கைது செய்து காட்டினால் பாதி பேர் சாலையில் அமர்ந்து காவல்துறை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது 200க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த கட்டமாக அடுத்த போராட்டத்தை நாங்கள் செய்யப்போகிறோம் என்று அவர்கள் ஒரு எச்சரிக்கையுடன் தற்போது கைதாகியிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்களும் வியாபாரி சங்கங்களும் மற்ற கட்சிகளும் தற்போது தயாராகி வருகிறார்கள் இந்த சாலைக்காக.